கடந்த 2008 ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு அரசாங்கத்தின் ஸ்திரமற்ற தன்மையால் பரகுவே நாட்டில் ஆழமாக வேரூன்றியது. இந்த நிலையில் பரகுவே அரசால் குறித்த ஆயுதக்குழுவை எதிர்த்து அழிப்பதற்காக கடந்த 2013 ஆம் ஆண்டில் கூட்டுப்படையணி ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. இதனால் அண்மை காலங்களில் குறித்த இருதரப்புக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த நேரத்தில் இவ்வாறான தாக்குதல் சம்பவம் அங்கு பதற்ற நிலையை தோற்றுவித்துள்ளதாகவும், இந்த தாக்குதலில் ரோந்து பணிக்காக சென்ற 8 படைவீரர்களும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு பரகுவே அரசு தனது இரங்கல்களை தெரிவித்துள்ளது. குறித்த பகுதி ஆயுததாரிகள் வசமுள்ளமையால் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்து வருவதாகவும், மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.